உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த போதிலும் மத்திய அமைச்சர் சுஷ்மாவின் இரக்கம் மாறாமல் அப்படியே உள்ளது. ஜப்பானில் சமையல் வேலை செய்த கோபால் என்ற இந்தியர் டிசம்பர் 10 மாரடைப்பால் உயிரிழந்தார். இவரது உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர வழியில்லாமல் தவித்த அவரது மனைவி டில்லி மகளிர் ஆணையத் தலைவி சுவாதி மாலிவாலிடம் உதவி கோரினார். இவரது கோரிக்கையை சுவாதி மாலிவால் மருத்துவமனையில் உள்ள சுஷ்மாவுக்கு பரிந்துரைத்தார். இரு சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் சுஷ்மா சற்றும் தாமதிக்காமல் கோபாலின் உடலை இந்தியா கொண்டுவர உத்தரவிட்டார். அதற்கான செலவுகளை அரசே ஏற்கும் என்றும் அறிவித்தார். உடல்நிலை பாதித்துள்ள நிலையிலும் மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவுவதில் சுஷ்மாவுக்கு நிகர் சுஷ்மாதான்.